Assalamualaikum friends, welcome to அம்மாவும் நானும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்கோட கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன், அதாவது ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணேன். ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து அப்படியே மழை கரண்ட்டு போச்சு, ஸோ அதுலேயே அப்படியே போயிடுச்சு. அதனால தான் ரொம்ப மோசமாக இருக்குது ஃபிஷ் டேங்க்கு. ஸோ அதை நான் வந்து இப்போது க்ளீன் பண்ணிட்டேன். அதனோடய மோட்டர் எப்படி க்ளீன் பண்ணுறதுனும் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா. எப்போவுமே வந்து அத்தா தான் க்ளீன் பண்ணுவாங்க ஃபிஷ் டேங்க்லாம். நாங்கள் சும்மா பக்கத்தில் எண்டு ஏதாச்சும் ஹெல்ப்பை எடுபடி வேலை அப்படி தான் பார்ப்பேன் நான் எப்போவுமே. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக வந்து லாஸ்ட் மந்த்து தான் நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன் ஃபிஷ் டேங்க்கு, யாரோட ஹெல்ப் இல்லாமல். அத்தாவும் ஊருக்கு போயிருந்தாங்க, ஸோ அதனால் நானே வந்து பண்ணேன். இது வந்து இப்போது நான் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது செகண்ட் டைமு. ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப வெயிட்டு தண்ணியெலாம் இருக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதனால் ஃபிஷ் எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சுட்டு அதில் இருக்க பெபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் தனியாக ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருவேன். ஸோ அந்த தனியாக அந்த பெபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதில் ஏற்கனவே ஃபிஷ் டேங்கில் தண்ணி இருக்குது, ஸோ அந்த தண்ணியோடு என்னால் அப்படியே ஃபிஷ் டேங்கை தூக்க முடியாது. அதனால் அந்த தண்ணியும் வந்து அப்படியே அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஊற்றிட்டு அப்புறமேட்டு எல்லாமே தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணின பிறகு தான் வெறும் ஃபிஷ் டேங்கை எடுத்துகிட்டு போய் நான் வாஷ் பண்ணுவேன். ஸோ ஃபுல்லாக எல்லா பெப்பிள்ஸும் எடுத்துகிட்டு எல்லாமே தண்ணி எல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது, அதுவும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஷ் டேங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சோப் வாட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு நல்லா ப்ரெஷ் போட்டு அந்த ஃபுல் டேங்க்கை க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்புறமேட்டா பெபிள்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா நிறையா ஓட்டி வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் அந்த கலர்ஸ் ஃபுல்லாக அப்படியே அந்த அழுக்கெல்லாம் ஃபுல்லாக போகிற நல்லா கிளியர் வாட்டர் வர வரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் மோட்டர் எடுப்பேன். ஸோ மோட்டர் வந்து திடீர்னு ஓடிட்டே இருக்கும்போது அதோட அந்த பபுள்ஸ் வர்றது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே இருக்க ஸ்பாஞ்சில் வந்து நல்லா நிறைய அழுக்கு ஆகிடுச்சு அப்படின்னா அது ஸ்டாப் ஆகிடும். நம்ம அது தெரியாமல் நம்ம ப்ளக்லாம் நல்லா டைட் பண்ணி பார்ப்போம், அதனால பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் ஆச்சுனாலும் நீங்கள் எடுத்து ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம அந்த டாப்பை வந்து ஒரு ரெண்டு ரொட்டேட் பண்ணோன்னா தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதுவும் வந்து சுற்றுற மாதிரி கேப் மாதிரி இருக்கும், அதையும் தனியாக எடுத்துகிட்டு கீழேயும் ஒரு கேப் மாதிரி இருக்கும், அதுவும் நம்ம தனியாக எடுத்துட்டோன்னா அந்த ரெண்டு நடுவில் இருக்குல்ல அது ரெண்டு தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அப்படி பிரித்ததும் உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், அந்த ஸ்பாஞ்சில் தான் வந்து அந்த ஃபுட்டு அந்த அழுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம நல்லா தரவாக வாஷ் பண்ணணும். அந்த ஸ்பாஞ்சில் பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு இருக்கும், ஏதாவது ஒரு பழைய ப்ரெஷ் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவணும் அதை. அது எவ்வளோ அழுக்கு இருக்குன்னா ரொம்ப அது அப்படியே ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும், பட் அது வந்து ஒரு சாதா டஸ்டர் மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணோன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக ஒரு இதுவாகிடும். ஸோ அந்த கேப் மாதிரி இருக்க ரெண்டுத்தையும் வந்து ப்ரெஷ் வச்சு அந்த நடுவில் இருக்கிறதுலாம் அழுக்காக இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ப்ரெஷ் வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அந்த அழுக்கெலாம் வந்து ஈஸியாக போயிடும். ஸோ அதோட அந்த ரெண்டு சைடும் வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ரெண்டுமே ஒரு ஹாஃப் ஹாஃப் பார்ட்டாக இருக்கும், ஸோ அதை ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்புறம் வந்து அது பாட்டம் கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்பில் வந்து அதுலேயும் வந்து அழுக்கு இருக்கும், ஸோ அதுவுமே வந்து நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்ச்சோன்னா அந்த அழுக்குலாம் வந்துடும். ஸோ அதுவும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் இது வந்து டாப் கேப், அந்த டாப் கேப்போட தான் அந்த பபுள்ஸ் வர அந்த பிளேஸ் இருக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்கும், ஸோ அதை இழுத்திங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கும் உள்ளே, ஸோ அதோட தான் ஃபிக்ஸாக இருக்கும். எடுத்தால் நமக்கு வந்து தனியாக வந்துடும், ஸோ அதை கவனமாக வச்சுக்கணும். அதில் குட்டியாக பால் மாதிரி இருக்கும், அது கரண்ட் வந்துருச்சுன்னா மாட்ட முடியாது. ஸோ தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பாட்டமில் இந்த கேப்பில் இருக்க இந்த உள்ள அழுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் அந்த பபுள்ஸ் வர ஹோல்லையும் வந்து நம்ம ப்ரெஷ் வச்சு உள்ளே தேய்ச்சோம் அப்படின்னா அது உள்ளே இருக்க அழுக்கெலாம் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி உள்ளே நல்லா இது பண்ணி விடுங்க. மேலே வந்து ஒரு சின்ன மோட்டார் மாதிரி இருக்கும், ஒரு ரிங் ஃபேன் மாதிரி இருக்கும். ஸோ அது தான் நான் வந்து சொன்னேன், நம்ம புல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் தனியாக வரும். அது தனியாக வந்ததும் அதை தனியாக எடுத்து வாஷ் பண்ணணும்.
அவர் வந்து மேலே அந்த மோட்டார் பார்ட் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும், ஸோ அந்த ஒயர் தண்ணியில் படாமல் இந்த மாதிரி அந்த நடுவில் ப்ரஷ்ஷு ஃபுல்லாக உள்ளே விட்டு, ஸோ சுற்றி இங்கெல்லாம் அழுக்கு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட மோட்டார் வந்து சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நடுவில் வந்து அந்த ஸ்பாஞ்சு வச்சுட்டு அந்த ரெண்டு நெட்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணதும் மேலே கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டம் கேப் க்ளீன் பண்ணோம்ல, ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ மேலே வந்து ப்ளூ கலர் மோட்டார் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த டாப்பில் பிளாக் கலரில் இருக்கும், அது இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட் மாதிரி டக்குன்னு போய் ஒட்டிக்கும். அது ஒட்டிட்டதும் வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பபுள்ஸ் வர இடம் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், அந்த அட்டாச் பண்ணுறது வந்து பேக் சைடில் போடணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மோட்டார் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நான் நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நான் என்னோடய ஃபிஷ் டேங்கை செட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப திங்ஸ்லாம் வச்சுருந்தேன், மோட்டார், ஒரு நடுவில் ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு இது, அப்புறம் பெபிள்ஸ் இதுதான் வச்சுருக்கேன். பட் எனக்கு வந்து இன்னும் நிறையா ஃபிஷ் டேங்கை செட் பண்ணணும்னு ஆசை. இன்ஷால்லா நான் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து நான் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் அந்த கிறிஸ்டல் க்ளீன் பண்ணதை வச்சுட்டு பெபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு மோட்டாரையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து விட போகிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோட மோட்டர் என்னோடய ஃபிஷ் டேங்க் க்ளீனிங் முடிஞ்சிடுச்சு. ஆனால் செம்மையாக பயங்கரமான வேலை, எனக்கு அப்படியே பெண்டு கலந்துருச்சு அன்றைக்கி, அவ்வளோ வேலை இருந்துச்சு. அந்த ஃபிஷ் டேங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான். ஸோ அன்றைக்கான சண்டே வந்து எனக்கு இப்படி தான் ரொம்ப கொஞ்சம் மார்னிங்லாம் கொஞ்சம் பிஸியாக ரொம்ப டயர்டாக முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு யாராச்சும் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் தான் அம்மாவும் நானும் வித் ரசாஜ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, அண்ட் நிறையா வ்ளாக்ஸ், ஃபுட் ரெசிபீஸ் அந்த மாதிரி, நிறையா கிராஃப்ட் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அண்டு என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் சந்திக்கலாம் அம்மாவும் நானும் வித் ரசாஜ்.